வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 5th ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சொல்லுங்கள் மண்டே இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், ஸோ மூணுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஸோ ஜிஎஸ் ப்ளஸ் வந்து தமிழ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் குரூப் ஃபோர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை வந்து நான் குரூப் ஒன், குரூப் டூ அந்த கேட்டல் வரும் அப்படின்னா, ஸோ ஜிஎஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணுக்கும் காமனாக இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து குரூப் ஒன்க்கும் வரும், ஸோ குரூப் டூக்கு வரும், ஸோ குரூப் ஃபோருக்கும் வரும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வேறு இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ குரூப் ஒன் அப்படின்னா 175 வரும், ஸோ குரூப் டூ, குரூப் ஃபோர் அப்படின்னா 100 வர போகுது. அப்போ வந்து அந்த ஜிஎஸ் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ, ஸோ அந்த ஜிஎஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில். ஸோ எந்த ஏரியா அதிகமாக மோர் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்ல வரக்கூடிய பாலிட்டி, ஐஎன்எம், ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 8. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்ல நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ப்ளஸ் வந்து தமிழ்லையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் எந்த எக்ஸாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ஒன் வந்து இந்த மந்த் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ குரூப் டூ வந்து இன்னும் மெயின்ஸ் ரிசல்ட்டே வர கிடையாது. ஓகேங்களா? ஸோ குரூப் டூ கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். பட் குரூப் ஒன் எதிர்பார்க்கலாம், ஸோ குரூப் ஃபோருமே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் தான் இருக்கும். ஸோ குரூப் டூ நீங்கள் படிக்கலாம், பட் வந்து அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் டிலே ஆகும் வரதுக்கு. ஸோ மெயின்ஸ் ரிசல்ட் வந்து அது வந்து போஸ்ட்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டாக தான் போடுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து குரூப் ஒன், குரூப் ஃபோர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி அந்த மந்த்லி டெஸ்ட் இருக்கும்போது, ஸோ இண்டிவிஜுவல் கேர் இருக்கும்போது உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கிளாஸ் வந்து ஆஃப்டர்நூன் இருக்கும். ஸோ ஆஃப்லைன் அப்படின்னா, ஸோ மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடியில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்னிங் வந்து ஸ்டடியில் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ ஆஃப்டர்நூன் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு போது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஸோ ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் டைம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸை பொறுத்தளவுக்கு, ஸோ போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லைவ் கிளாஸஸ் இருக்கும், ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரெக்கார்டு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டுமே பார்த்திங்க அப்படின்னா, என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா, டவுட் கிளியரிங் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டவுட் கிளியரிங் செஷன் மூலம் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈவினிங் 7:30 to 8:30 PM இருக்கும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், ஸோ சாட்டர்டே சண்டே லீவ். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஆனால் அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு சொல்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க, ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஸோ ரிவிஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சது, ஸோ மார்க் டெஸ்ட் ப்ளஸ் அது எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்லைன் கிளாஸ் டைமிங், அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே அதே தான். ஸோ பட் டைமிங் மட்டும் வேரி ஆகும். ஸோ ஆஃப்லைன் பொறுத்தளவுக்கு, ஸோ ஆஃப்டர்நூன் 2:30 to 5:30 இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஸோ கிளாஸ் வந்து ஆஃப்லைன் ஆகட்டும், ஆன்லைன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ பைலிங்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறதாலும் சரி, இங்கிலீஷ் அட்டன் பண்ணுறதாலும் சரி, ஸோ கிளாஸ் வந்து ரெண்டு தான் வந்து கலந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரியல் டிஎன்பிஎஸ்சி எப்படி எழுத போகிறீங்க அது மாதிரி டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா, ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கு தகுந்த ஆர்போல் என்ன பண்ணிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் முடிச்சு கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இன்பிட்வன் டைமில் பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸாம் குரூப் ஒன் ஆகட்டும், குரூப் டூ ஆகட்டும், இல்லை குரூப் ஃபோர் ஆகட்டும், ஸோ 3 months ஆகுது குறைஞ்சபட்சம் கொடுப்பாங்க. அந்த 3 months நம்ம கரெக்டாக வந்து இதுக்கு முன்னாடி படிச்சு வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த 3 months ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு, ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம், ஸோ குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் கண்டிப்பாக 3 அப்கமிங் வரக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போத் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எது கன்வீனாக இருக்கும், ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுக்கு, ஸோ மற்ற விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டியூட் நம்பர் ஸோ 8190879379. ஓகேங்களா? ஸோ அடுத்த டீட்டெயில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.